indicators, high beam, low beam. Steering on the control wheel. The key is locked. The volume is closed. Close button. Front and back button. லெக் ரூமுக்கு மட்டுமே ரொம்ப மழை பெய்யும் போது ஃப்ரண்ட்டு மட்டும் போடுறது. இது ஃபேன் ஸ்பீடுங்க சார், 1, 2, 3 ஃபேன் ஸ்பீடு. இது ஏசி சார் வித் ஹீட்டரு. இது ஏசி ஆன் ஆஃப் சுவிட்ச். இது நார்மல் க்ளோ பாக்ஸ் சார். இது வந்து கூலிங் க்ளோ பாக்ஸு. இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது சார் உள்ள. இது வந்து சென்ட்ரல் கன்சோலுங்க சார், இதுவும் கூலிங்கு. இதில் செகண்ட் அண்ட் தேர்டோட ஏசி கண்ட்ரோல்ஸ், 1, 2, 3 ஃபேன் ஸ்பீடு. சரி, இது ஆர்பிஎம் லெவல். அது எதுக்காக காமிக்கிறது? ஆர்பிஎம் என்ன ஸ்பீடில் உங்களுக்கு மோட்டர் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன லெவல் இருக்குன்னு ஓடும்போது? இது 2500 மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். இது அவுட் சைட் டெம்பரேச்சரு. இது ஃபியூலுங்க சார். இந்த ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே வந்து லிவர் இருக்குது சார், ஃபியூல் ஓப்பனர். என்ன லிவர் இருக்குது? ஃபியூல் லைட் ஓப்பன் பண்ணுறேன். இது ட்ரிப் மீட்டருங்க சார், ஏபி இருக்கிற கிலோமீட்டருக்கு எவ்வளோ எப்படி போகும்னு சொல்லிட்டு ட்ரிப் பண்ணி ட்ரிப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சார். இங்கே பார்த்தீங்கன்னா சைல்டு லாக் வரும். உள்ளே பேபிஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்கு, இது அன்லாக்கு. நீ போட்டிங்கன்னா என்னென்னா உள்ளேருந்து திறக்க முடியாது, வெளியிலேருந்து ஓப்பன் பண்ணலாம். இது எப்பயுமே லாக்கில் தான் இருக்கும் சார். இங்கே செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ கடியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கி இருக்கும். டயர் சைஸ் என்ன சார்? இது 15 inch சார், ஃப்ளெக்ஸி வீல்ஸ் இருக்கு. ஏர் ப்ரெஷர் வந்து 13.5 வச்சுக்கிட்டா போதும். வந்துடும் ஜாக்கி கழுத்தும் போது கழுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டுங்க சார். சரிங்க, இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குக்கி மாதிரி இருக்கும். இங்கே கீழே லாக் பண்ணி. ஆமாம், இங்கே பாருங்க. போடும்போது மட்டும் போட்டீங்கன்னா நார்மலாக அதை ரிவர்ஸ் பண்ணும்போது ஒன்றும் வராது. லாக் இப்படியும் போடணும். இப்படி இருந்தால் போகாது, கொஞ்சம் தூக்கி இப்படி பண்ணிங்கன்னா போதும்.